நிறைய நண்பர்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அது என்னென்னா, எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடங்களில் சோலார் பேனல் வித் எல்இடியை வச்சு வெளிச்சத்தை கொண்டு வரது அப்படிங்கிறத வீடியோவாக பண்ணுங்கள் சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு A1 குவாலிட்டியில் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குங்கிறத பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துப்போம். பேக்கை பிரித்து உள்ளாடி என்னென்ன வருங்கிறத காமிக்கிறேன். பேக்கை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 54 எல்இடி கொண்ட ஒரு லேம்ப் இருக்குது, தென் ஒரு சோலார் பேனல், அதுக்கப்புறம் ஒரு பேக்கில் கொஞ்சம் ஸ்க்ரூஸ் இருக்குது. இந்த எல்இடி லைட்டை நீங்கள் பெர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து ஃபிட் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிற நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பேக்கில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸை வந்து நீங்கள் எடுத்து மவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதோட ஸ்பெக்கை பார்த்துக்கலாம். இது கூடவே உங்களுக்கு வந்து 6 volt சோலார் பிளேட் கொடுத்துருக்காங்க, அன்பாக்சிங் பண்ணக்கூடிய டைமில் காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா லேம்பை சுற்றி 54 பீஸ் ஆஃப் எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சுவிட்ச் உங்களுக்கு வந்து மேனுவல் மெத்தட் தான், அதாவது நீங்கள் மேனுவலில் தான் ப்ரெஸ் பண்ணி இதோட பவர் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் கவரிங் எல்லாம் உங்களுக்கு வந்து மெட்டலில் பண்ணியிருக்காங்க, லைட்டை சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து நாங்கள் டிடிஜியோட சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம், அந்த அளவுக்கு பெட்டரான ஒரு குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லேம்போட பின் சைடில் உங்களுக்கு வந்து இன்புல்ட்டாக பேட்டரி கொடுத்துருக்காங்க 400 mAh. சோலார் பேனல் மூலிமா இதுக்கு வந்து சார்ஜ் போகும். மேக்ஸிமம் சார்ஜ் ஆகிறதுக்கு நாங்கள் செக் பண்ணதில் 5.75 மணி நேரம் ஆகிடுச்சு சார்ஜ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமா இரவு முழுவதும் நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்ததில் பேக்கப் எவ்வளோ கொடுக்குன்னா 7.5 மணி நேரம் எங்களுக்கு வந்து பேக்கப் கொடுத்துச்சு. எல்லாத்துக்கு மேலே இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் எல்இடி லேம்ப் தான். ஐபி ரேட்டிங் படி பார்த்தீங்கன்னா IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எங்கெங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் வீட்டு வெளியில் இருக்கக்கூடிய கார்டன்ஸில் ஃபிட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அதிக ஒயர் இழுக்க முடியாத இடங்களில் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எங்கே வேணாலும் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணுறீங்கன்னா சோலார் பிளேட்டை எடுத்துக்கோங்க, அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை லேம்பில் இன்புட்டாக கொடுங்க, அவ்வளோதான். இனி உங்களுக்கு ஒரு டெமோ டெஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன். இரவு நேரங்களில் இது எவ்வளோ லைட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறத நீங்களே பார்த்து ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது மாடி மேலே நிற்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து லைட்டோட பவர் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி தான், அதாவது நீங்கள் பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு வந்து லைட் இருக்கும். ஒரு கார்டனில் நீங்கள் லைட்டு செட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே வெளிச்சம் உங்களுக்கு வந்து கொடுக்குது. திரும்பவும் ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன், இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இனி இன்டோரில் வச்சு ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறேன், அதாவது ஒரு ரூமுக்குள்ளாடி. இப்போ லேம்போட பவர் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, ஒரு ரூமுக்கு தேவையான வெளிச்சத்தை இது வந்து கொடுக்குது. எவ்வளோ கிளியராக இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. பட் இதை இன்டோரில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது, ஏன்னா சோலார் பிளேட்டை நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் தான் நீங்கள் வந்து ஃபிட் பண்ண வேண்டியது இருக்கும். டெமோ பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இதோட பைலிங் கீழே கொடுக்குறேன். ஆஃபர் கோடு கூப்பன் கோடு எது இருந்தாலும் சரி தான் கீழே கொடுக்குறேன். ஆஃபர் கோடு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10% இல்லைனா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதுக்கப்புறம் இதை விட கம்மியான ரேட்டில் உங்களுக்கு வந்து இருந்தாச்சுனாலும் அதோட பைலிங்கும் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இந்த ரிவ்யூவில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் அதுவும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த மாதிரியான கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தெரியப்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பற்றி கீப் சப்போர்ட்டிங், சந்திக்கலாம் நண்பா.